அணுவை ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இது ஒரு அருமையான ஒரு கதை ஒரு விவசாயி கண்ணும் கருத்துமாக தன் நிலத்தை பராமரித்து வருபவர்தான் முறையாக பயிர் செய்து பயிரை பாதுகாத்து அறுவடை செய்து வாழ்க்கை நடத்துபவர்தான் செய்யும் தொழிலே தெய்வம் என்று இருக்கின்றவர் தான் ஒரு முறை அந்த கிராமத்துக்கு ஒரு அசரீரி போன்று ஒரு செய்தி வருகிறது என்ன என்று சொன்னால் இன்னும் மூன்று ஆண்டுகளுக்கு மழையே இருக்காது காய்ந்து இருக்கும் நீர் பற்றாக்குறை இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்படும் இதை ஊர் மக்கள் நம்பி வேதனையோடு இன்னும் இப்படி இருக்கிறதை சொல்லிவிட்டு விவசாயம் பார்ப்பு நிறுத்தி விடுவார்கள் சில பேர் ஊரை விட்டு சென்று விடுவார்கள் ஏனென்றால் மூன்று ஆண்டுகளுக்கு வறட்சியாக இருக்கும் என்றால் வருமானம் இருக்காது என்று சொன்னால் இங்கே இருந்து என்ன செய்வது என்று அவர்கள் சென்று விடுவார்கள் ஆனால் இவரோ இந்த விவசாயியோ இல்லை பரவாயில்லை இந்த பூமி என்னுடைய பூமி நான் இங்கேயே காத்திருக்கிறேன் இந்த பூமியினை காப்பாற்றும் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே தினசரி செல்வார் போல பணிகளை செய்வார் களை எடுப்பார் பயிர் அந்த நிலத்தை பாதுகாத்து வருவார் முடிகின்ற போதெல்லாம் உழவு செய்வார் உழுது 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 நிலத்தை பக்குவம் வைத்திருப்பார் வேலைக்குதோ இல்லையோ வயலுக்கு சென்று அமர்ந்து விட்டு மீண்டும் வீட்டுக்கு வருவார் இப்படி இருக்கின்ற பொழுது திடீரென்று ஒரு நாள் எதிர்பாராதமாக மழை நன்கு பெய்யும் மழை நன்கு பெய்த காரணத்தினாலே இவர் ஏற்கனவே அந்த நிலத்தை தயார் நிலையில் வைத்திருந்த காரணத்தினாலே மழை பெய்தவுடன் விதை விதைத்து உரிய முறையில் விவசாயம் செய்து இவர் அறுவடையும் பார்த்து விடுவார் ஆனால் மற்றவர்களோ நிலத்தை அப்படியே போட்டு விட்டு சென்ற காரணத்தினாலே நிலத்திலே புல்லு பூண்டும் கலையும் முளைத்த காரணத்தினாலே திடீரென்று மழை வந்தபோது களை எடுத்து அவற்றை சரி சரிசெய்வே காலம் பண்ணி போனதால் முறையாக விவசாயம் செய்ய முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கவில்லை யார் யாரோ சொன்னதை நம்பி எப்படியோ போன காரணத்தினாலே மற்றவர்களெல்லாம் முறையாக மழை வந்த பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள முடியாமல் போச்சு ஆனால் நம்முடைய விவசாயியோ இவரோ நல்ல நேரம் வரும் இது என்னுடைய மண் இந்த மண் என்னை ஏமாற்றாது நான் நிச்சயமாக இதோடு இருப்பேன் என்று காத் காத்திருந்த தான் எதிர்பாராத விதமாக மழை பொழுது அதை முறையாக பயன்படுத்தி விவசாயம் பார்த்து அறுவடை பார்த்து வளமையடைந்தார் என்று இந்த கதை சொல்லுகின்றது இந்த விவசாயினுடைய இந்த சூழலை மிக தெளிவாக அழகாக வள்ளுவர் தன்னுடைய குரலிலே சொல்லுகின்றார் வாருங்கள் அது என்ன குரல் என்று இப்போது நாம் பார்க்கலாம் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்று நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் காலம் அறிதல் என்ற இந்த தலைப்பின் கீழ் நானூற்றி தொண்ணூறாவது குரலாக தெய்வப்புலவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் கொக்கு ஒக்க என்றால் கொக்கை போல கூம்பும் பருவத்து அதாவது எந்த ஒரு செயல் செய்யாமலும் அப்படியே பொறுமையாக காத்திருக்கும் அதுபோல் கூம்பும் பருவத்து காத்திருப்பது போல மற்றதன் மறுபடியும் போல குத்தொக்க என்றால் குத்தி எடுக்க குத்தி எடுத்தல் குத்தொக்க சீர்த்த இடத்து சமயம் வாய்க்கும் போது சீர்த்த எடுத்துன்னா சமயம் வாய்க்கும் போது அதாவது எப்படி கொக்கானது எதுவும் செய்யாமல் பொறுமையாக அப்படியே இருக்கிறதோ ஓட உருமீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு என்று மூதரையில் அவை சொல்கின்றார்வா அப்படி வடத்தலையில் அந்த ஓடையிலே நீர் ஓடிக்கொண்டே இருக்கும் சிறு சிறு மீன்கள் போய்கொண்டே இருக்கும் கொக்கு எதுவும் செய்யாது அசையாமல் அப்படியே இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மீன் வருகின்ற பொழுது உடனே வேகமாக கொத்தி எடுத்து விடுவது போல கவனமாக இருக்கின்றவர்கள் பொறுப்பாக இருக்கின்றவர்கள் உரிய நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றவர்கள் ஒன்றும் செய்யாது போல் தோன்றினால் கூட அவர்கள் விழிப்போடு இருப்பார்கள் விழிப்போடு இருந்து வாய்ப்பு வருகின்ற பொழுது உடனடியாக அதை க கவலீகம் செய்து கொள்வார்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வார்கள் எப்படி என்றால் கொக்கானது அமைதியாக இருக்கின்ற கொக்கு அசையாமல் இருக்கின்ற கொக்கு பெரிய மீன் வருகின்ற போது உடனடியாக கொத்தி எடுக்கின்றது போல வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வார்கள் என வள்ளுவர் சொல்லுகின்றார் அதைத்தான் விவசாயம் செய்தார் மழை வரும் என பொறுமையாக காத்திருந்தார் அதுவரை அமைதியாக இருந்தார் வேறு எதையும் தன்னால் மாற்றிக்கொள்ளவில்லை எண்ணத்தை வேறு போக்கில் செலுத்தவில்லை வேறு பணிக்கு செல்லவில்லை கொக்கு காத்திருப்பது போல் காத்திருந்தார் மழை வந்தது உடனடியாக பயன்படுத்தி கொண்டார் ஆகவே நமக்கு ஒரு முயற்சி எடுக்கின்ற போது பலன் உடனடியாக கிடைக்கலாம் பின்னால் கிடைக்கலாம் ஆனால் பலன் கிடைக்கின்ற வரில் காத்திருக்கின்ற நேரத்தில் உள்ளத்தை நாம் எப்படி வைத்துக் கொள்கின்றோம் பொறுத்த வெற்றி நமக்கு அமைகின்றது இந்த காத்திருப்பு என்பது ஒன்றும் செய்யாமல் அமைதியாக இருப்பதல்ல விழிப்போடு எதிர்பார்ப்போடு வாய்ப்பை வேண்டிய எண்ணத்தோடு இருந்தால் உள்ளத்தில் சுறுசுறுப்பாக இருந்தால் வெளியிலே செயல்படாத போல் இருந்தால் கூட உள்ளத்தில் விழிப்போடு இருந்தால் வாய்ப்புகளை நாம் கண்டறிந்து பயன்படுத்தி உடனடியாக செயல்பட முடியும் என்பதைத்தான் விழிவு சொல்கின்றார் ஆகவே வாழ்க்கையிலே நல்லது கெட்டது என்பது மாறி மாறி வரக்கூடியதுதான் வாய்ப்புகள் எதிர்பார நேரத்தில் வந்து வாய் வாயில் கதவை தட்டும் அப்போது நாம் விழிப்புடன் இருந்தால் தான் கதவை திறந்து உள்ளே அழைக்க முடியும் என்ற காரணத்தினாலே தான் வாழ்க்கையினர் விழிப்போடு இருப்போம் வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வோம் வளமையை பெருக்குவோம் திருக்குறள் வழிகாட்டும் தெய்வப்புலவர் திரு திருவுடி போற்றி ஜெயஹிந்த்